வீரர்களுக்கு இறுதிச் சடங்கு கிடையாது. இறப்பை மூடி மறைக்கும் சீனாவின் உத்தி. புட்டு புட்டு வைத்த அமெரிக்க அறிக்கை. கல்வான் மோதலில் கொல்லப்பட்ட தனது வீரர்களின் குடும்பங்களுக்கு அடக்கம் மற்றும் இறுதிச் சடங்குகளை நடத்த வேண்டாம் என்று சீன அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து வருவதாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை ஒன்றில் கூறப்பட்டுள்ளது. சீனா தனது தவறுகளை மறைப்பதற்காக அடக்கம் செய்வதை மறுத்து வருவதாகவும் அது மேலும் கூறியுள்ளது. கல்வான் பள்ளத்தாக்கு மோதலில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பாரம்பரிய முறையில் அடக்கம் செய்யும் நிகழ்வை கைவிட்டு படையினரின் உடல்களை தகனம் செய்ய வேண்டும் என்று சீனாவின் சிவில் விவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வீரர்களின் எந்த ஒரு இறுதிச் சடங்குகளும் தொலைதூரத்திலேயே நடத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளது. இந்த உத்தரவை அமல்படுத்துவதற்காக ஒரு சாக்கு போக்காக சீனா அரசாங்கம் கொரோனா வைரஸ் பாதிப்பை பயன்படுத்துவதாக கூறும் முன் உளவுத்துறை அறிக்கை மேலும் புதிய அறிவிப்புகள் சீனாவின் பொதுமக்களின் விழிப்புணர்வை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் முயற்சியாகும் என்றும் மேலும் வன்முறை மோதலில் நீடித்த நினைவூட்டல்களை அளிக்கவும் தான் என கூறியுள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட ஃப்ரீபர்ட் செய்தி கருத்துப்படி சீனாவில் துயரமடைந்த குடும்பங்கள் அரசாங்கத்தின் உத்தரவை பற்றி வருத்தமடைந்துள்ளன மற்றும் ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் ஆட்சிக்கு எதிராக தங்கள் கோபத்தை வெளிப்படுத்த சமூக ஊடக வலைதளங்களை பயன்படுத்துகின்றன என தெரிகிறது. உயிரிழந்த சீன வீரர்களுக்கான கல்லறைகளின் படங்கள் சீனா அல்லது சர்வதேச சமூக ஊடகங்களில் பரவியிருந்தால் அந்த உணர்வுகளை மேலும் தூண்டக்கூடும் என சீனா கம்யூனிஸ்ட் அரசு அஞ்சுகிறது. எனினும் இந்தியா தனது வீரர்களுக்கு மரியாதை செய்வதைப் போல சீன வீரர்களுக்கு அந்நாட்டு அரசு செய்யாததை குறித்து மக்கள் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அரசுக்கு எதிராக தொடர்ந்து அதிருப்தியை வெளிப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது.